Hi everyone, welcome back to Always Be Unsatisfied. So first in the 10 cent பார்த்திருப்பீங்க இவனோ ஏதோ ஒரு பொம்மையை வாங்கிட்டான்டா நம்மளை சும்மா விட மாட்டான் அப்படி தான் நீங்கள் கண்டிப்பாக நினச்சிருப்பீங்க. கண்டிப்பாக ஆமாங்க, ஒரு சின்ன குட்டி பொம்மை ஒன்று குட்டி பாப்பா கண்டி வாங்க ஹர்னி பாப்பா கண்டி வாங்கியிருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பொம்மை வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு பெருசாக வரும் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா சின்ன ஒரு கவர் பாக்ஸ் கூட கொடுக்காம செம்ம கடுப்பாயிடுச்சுன்னா நான் ஒரு அன்சேஃபாக அனுப்பிச்சிருக்கானு சொல்லிட்டேன். பட் ஆனால் உள்ளேருந்து வெளியே எடுத்து பார்த்தா தெரியுது அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக நல்ல கல் மாதிரி இருந்துச்சு. ஸோ சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கே. ஒரு குட்டி பொம்மை உள்ளேருந்து ஒரு குட்டி அது என்னது கோழி குஞ்சு வர மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த முட்டையை பார்க்கும்போது ரொம்ப க்ரியேட்டிவாக நான் எல்லோ கலர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் கடைசி வந்து பிங்க் தான். அதோடய கண், அதில் வரைஞ்ச ட்ராயிங்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது கண், அதோட ஸ்மைலி ஃபேஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ பின்னாடி இருக்கிற டாய்ஸ் எல்லாமே பாப்பா கண்டி வாங்கினதான். பட் அந்த ஃப்ளைட்டில் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு சொல்ல முடியாது, சும்மா ஃபண்ணுக்காண்டி வாங்கினது. இந்த டாய் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாப்பா கண்டியே ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினது. நம்ம தஞ்சாவூர் தலையாடி பொம்மை பார்த்துருவோம் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி இந்த பொம்மை நீங்கள் எந்த பக்கம் ஆனாலும் பொசிஷனுக்கு ஆட்டோமேட்டிக்காக பொசிஷனுக்கு வந்துடும். நம்ம காலங்காலமாக தலையாடி பொம்மையை குழந்தைங்க விளாட கொடுத்தவங்க தான். ஆனால் இப்போ டெக்னாலஜி மாற்றி அவங்க நமக்கிட்டே நம்ம பொருளை விற்கிற மாதிரி கொண்டு வந்து கொடுக்குறானுங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஸ்க்ரூ ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த சிங்கிள் ஸ்க்ரூ கழட்டிட்டு கிளாக் வைஸில் நீங்கள் வந்து கீழே பொசிஷனை திருப்பினீங்கன்னா உள்ள ஒரு மூணு லாக் இருக்கும், பிளாஸ்டிக் லாக் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப சேஃபாக ரைட் சைடில் திருப்பினீங்க, கிளாக் வைஸில் திருப்பினீங்க அப்படின்னா அந்த டோர் வந்து ரொம்ப ஈஸியாக கழட்டிடலாம். ஈஸியாக கழட்டிட்டு உள்ள சின்ன பேட்டரி, ட்ரிபிள்ஏ சைஸ் பேட்டரின்னு சொல்லுவாங்கள்ல, சின்ன பேட்டரியாக இருக்கும். அந்த பேட்டரி வந்து நீங்கள் ரெண்டு பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இவ்வளோதாங்க, இதை கழட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக கீழே உள்ள பொசிஷனுக்கு நம்ம போயிடலாம். ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி தான், கீழே வந்து நீங்கள் ரெண்டு பேட்டரிஸ் போடுற மாதிரி இருக்கும் ட்ரிபிள்ஏ சைஸில். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு குட்டி பசங்க நிறையா இருக்காங்க, நாங்கள் நிறையா இந்த மாதிரி லைட்டிங் பேட்டரிஸ் யூஸ் பண்ணுற டாய்ஸ் நிறையா வச்சுருக்கோன்னா நீங்கள் தாராளமாக ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் வாங்கிக்கோங்க. இந்த பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பேட்டரி வந்து 10 ரூபீஸ், இது வந்து அந்த டியூராசெல் பேட்டரி அப்படின்னு சொல்லி இது எக்ஸ்ட்ரா 5 ரூபீஸ் தான் சொன்னாங்க. ஸோ அதனால் டியூராசெல் வாங்கி போட்டேன். ஸோ மூணு பார்த்தீங்கன்னா மூணு கிளிப்பு இருக்கும், மூணு கிளிப்பில் ரெண்டு கிளிப் பக்கத்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. மாற்றிச்சுன்னா கிளாக் அந்த லாக் ஆகாது. ஸோ அதே சேம் பொசிஷன் வச்சு திரும்பவும் நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். ஸோ லாக் ஆகிட்டு நீங்கள் சேஃப்டி லாக்கர் அந்த ஸ்க்ரூவை போட்டுட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா இல்லைனா அது கலண்டர்ஸ் லூஸ் ஆகிடுச்சுன்னா அந்த பாட்டு பாடாது, அப்போ நீங்கள் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுவீங்க. இப்போ நம்ம லாக் பண்ணி ஃபினிஷிங் பண்ணியாச்சு. ஸோ ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் இந்த பொம்மை எப்படிலாம் கற்றுதுன்னு பாருங்களேன், செம்மையாக இருக்கும். நீங்கள் போய் அந்த பொம்மை கதை ஒரிஜினல் வயசை கேளுங்களேன். இப்போ மூக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் இருக்கும், அந்த பட்டன் அமுக்கணுன்னே அவங்க சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது எப்படி பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்த்தீங்களா. கண்டிப்பாக குட்டி பசங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பர் டால் தாங்க. நல்ல திக்னஸாகவும் இருந்துச்சு. ஸோ இந்த டாலை வந்து நைட் மோடில் இருட்டில் வெளிச்சத்தில் வாங்கும்போது லேசர் லைட் சூப்பராக இருந்துச்சுங்க. மோடுன்னு சொல்லிட்டு லைட் வந்து பாப்பா வந்து அப்போ தான் வந்து டானி குடிச்சதுனால லைட் ஃபுல்லாக ஆஃப் பண்ண முடியல. ஸோ நல்ல லைட் ஆஃப் பண்ணோன்னா உரம் நல்லாவே தெரிஞ்சு. ஃபஸ்ட்டு பாப்பா பார்த்தோன்னே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, பயப்பட ஆரம்பிச்சிட்டு யூயோ அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த குட்டி பொம்மை உள்ளேருந்து வெளியே வந்துட்டு அந்த சிரிப்பு சவுண்ட்லாம் கேட்டதுக்கப்புறம் பயங்கர குஷி ஆகிட்டாங்க, மேடம் குஷி ஆகிட்டாங்க. கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று வித்தியாசமாக ஒன்று வாங்கி கொடுப்போம் அப்படின்னு நினைப்போம். ஆல்ரெடி நம்ம நிறையா ஸ்டிக்கர்ஸ்லாம் ஓட்டியிருந்தேன் வீட்டில். ஸோ அதுமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது இருடா இருடா வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா இருடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருங்கடா சரி ரைட் ஓகே. இந்த பொம்மை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த பொம்மையோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் குழந்தைங்களை வாங்கி கொடுக்கணும் சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் வாங்கி கொடுங்க. இதை பற்றின கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.
இந்த ஷெல்லில் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணாலும் அந்த பாட்டு வந்து பாடிக்கிட்டு தான் நிற்கும். கண்டினியூஸாக வந்து வேணால் ஒரு 15 seconds வந்து இந்த பாட்டு பாடும். பாடினதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த பாட்டு ஸ்டாப் ஆகிடும். திரும்ப நீங்கள் அந்த பாட்டு கேட்கணும் அப்படின்னா அந்த மூக்கை வந்து ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா திரும்ப அந்த பாட்டு ரொம்ப சூப்பராக கேட்கும். ஸோ பேக்கில் மேடம் வந்து பயங்கர சவுண்டு கொடுத்துட்டே இருக்காங்க, நம்மளை கவனிக்காமல் அவன் வந்து வீடியோ பண்ணிக்கிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு வீடியோவில் ரொம்ப கிளியராக ட்ரை பண்ணி நல்லா பேச ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியலை, நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியல பிகாஸ் எல்லாம் வந்து வீட்டிலேருந்து தூங்கி தூ அண்டம் போட்டே இருக்காங்க. வெளியே வந்து வீடியோவில் பேச முடியல, நைட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ இப்போ எல்லாருக்கும் நல்லா வந்து பேச முடியல. ஸோ கண்டிப்பாக இன்னொரு சூப்பராக பேசலாம். தேங்க்யூ.